வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐம்புலன்கள் அப்புறம் பஞ்சபூதங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபைவ் சென்சஸ் அப்படின்னா ஐம்புலன்கள்னு அர்த்தம். இதில் இருக்க வேர்ட்ஸை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல், டேஸ்ட், ஹியரிங், சைட், அடுத்தது டச். ஸோ இந்த அஞ்சு வார்த்தைகளை எழுதிக்கோங்க. ஃபைவ் சென்சஸ் வந்து இது தான், ஸ்மெல், டேஸ்ட், ஹியரிங், டச் அண்ட் சைட். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ். வி சீ ஆல் அரவுண்ட் வித் ஆர் ஐஸ். நம்ம சுற்றி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கண்களால் பார்க்குறோம். இது முதலாவது திறன். ஐம்புலன்கள்னு சொல்லலாம், ஐந்து திறன்கள்னு சொல்லலாம், ஐந்து உணர்வுகள்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இயர்ஸ். வி ஹியர் சவுண்ட் வித் ஆர் இயர்ஸ். நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் கேட்க உதவுறது வந்து நம்மளுடைய காதுகள், இயர்ஸ். நோஸ். வி ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் வித் ஆர் நோஸ். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வகையான வாசனையும் நம்மளுக்கு வந்து உணர்த்தக்கூடியது வந்து நம்மளுடைய மூக்கு தான். மூக்கு வந்து நம்ம நோஸ் அப்படின்னு சொல்கிறோம். டங்க். வி டேஸ்ட் ஃபுட் வித் ஆர் டங்க். நம்மளுடைய நாக்கை வைத்து தான் நம்ம சுவையை வந்து உணர்கிறோம். ஸ்கின். வி ஃபீல் திங்ஸ் வித் ஆர் ஸ்கின். நம்மளுடைய தோலை வைத்து தான் நம்ம தொடு உணர்வை வந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம யாராவது தொட்டாங்கன்னா நம்மளுடைய தோல் தான் நம்மளுக்கு வந்து அதை நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அப்போது சென்ஸ் ஆஃப் டச், அதை வந்து நம்மளுக்கு உணர்த்துறது வந்து ஸ்கின். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோங்கன்னா நம்மளுடைய இயற்கையில் இருக்கக்கூடிய ஐந்து அசாதாரண சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஞ்சு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வாழ்வாதாரங்கள் இல்லாமலே போயிடும். ஸோ இப்போ அது அஞ்சு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இயர்த், பூமி, நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏர்த்னா பூமி அப்படிங்கிறது ஒரு பொருள் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீர் நிலம், நிலம் அப்படிங்கிற பொருளையும் நம்மளுக்கு வந்து ஏர்த் அப்படிங்கிறது வந்து உணர்த்துது. ஏர்த், இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. முதல் வார்த்தை ஏர்த். அடுத்தது ஏர். ஏர்னா காற்று, ஏரோப்ளேன், இது எல்லாமே வந்து காற்று அப்படிங்கிற அந்த ஏர் அப்படிங்கிற அந்த பெயரை வச்சு தான் ஏர்ப்ளைன் அப்படின்னு வந்து அந்த பெயர் வந்தது. பறவைகளை பார்த்து தான் ஏரோப்ளைனை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். காற்றை வந்து பின்தள்ளி தன்னோட சிறகுகளால் பறக்கக்கூடிய திறன் கொண்டது வந்து பறவைகள். ஏர், ஏர்னா காற்றுன்னு அர்த்தம். இங்கே வந்து ஏர் பலூன் கொடுத்துருக்கேன், இதுவும் காற்றால் தான் பறக்குது. இப்போ இரண்டாவது முக்கியமான விஷயம் நிலத்துக்கு அடுத்தபடியாக காற்று. ஃபஸ்ட் ஏர்த் பார்த்தோம், அடுத்தது ஏர். அடுத்தது ஸ்கை, வானம், ஆகாயம் எப்படி வேணால் சொல்லலாம். ஸ்கை. அடுத்தது நீர், வாட்டர். தண்ணீர் ரொம்ப அவசியமான விஷயம், வாட்டர். அடுத்தது நெருப்பு, ஃபயர். ஃபயர், அவ்வளோதான் இந்த அஞ்சு வார்த்தைகள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.